இன்றைக்கி பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து நிறையா தடங்கள் ஆகிறதுக்கு நவக்கிரக தீபத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வீட்டில் வச்சு ஏற்றுறதை பற்றி நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். சரி, பொதுவாக ஒரு காரியத்தை தடங்கள் ஏற்படுறதுன்னா என்ன காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது தான் நம்மளுடைய யதார்த்த தடங்களுக்கு உண்டான பிரதான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு உதாரணமாக அந்த கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தை கூட சம்மந்தப்படுறதுன்னா அதனுடைய வேலைகள் எடுத்து ராகு செய்யுமா. ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும், அந்த வீட்டினுடைய அதிபதி வேலையை செய்யும், மற்ற கிரகங்கள் இதை பார்வைப்படும் பொழுது அந்த வேலையும் எடுத்து செய்யுமா. அப்படி மல்டிபிள் ஒர்க், மல்டிபிள் டாஸ்க் இருக்கங்காட்டி ஒவ்வொரு நேரங்கள்லையும் அந்த காரியத்தை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடும். ஸ்கிப்னா அப்படியே மாற்றி விட்ரும். அப்படி மாற்றி விடும்பொழுது என்னடா அது இவ்வளோ முயற்சி பண்ணி அந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு நமக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் இருந்துட்டுருக்கும். சரி, இதெல்லாம் தாண்டறதுக்கு நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் எனக்கு வந்து பாசிபிலிட்டியாக வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஹாரஸ்கோப்பில் எந்த பிளானட் நல்லா வலுவாக இருக்கோ அந்த பிளானெட்டுக்கு வந்து நீங்கள் சில பிராயஸ்தங்கள் பண்ணணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ராகு கேதுக்கு தீபம் ஏற்றணும். இது கோயிலில் போய் ஏற்றலாமா வீட்டில் ஏற்றலாமா, உங்கள் சௌகரியங்க. நீங்கள் கோயிலில் ஏற்றினாலும் நல்ல பலன்கள் இருக்கும், வீட்லேயும் ஏற்றிக்கலாம். அப்படி ராகு கேதுவுக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 90 நாள் தீபங்கள் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், இதுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியத்தை வந்து நம்ம வந்து சர்க்கரையோ அல்லது கல்கண்டோ பண்ணி அதை வந்து செடிகள்கிட்ட போடும்போது அது எறும்போ மற்ற சின்ன சின்ன பிராணிகள் எடுத்து சாப்பிடும், அதோடய புண்ணியம் நமக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேதுவுக்கு ரெண்டு வெள்ளி நாகரை வச்சு டெய்லி வந்து நீங்கள் விளக்கேற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது கடையிலேயே கிடைக்கும், உங்களுக்கு பூஜா ஸ்டோர்லேயே இல்லைன்னா வெள்ளி கடையில் கிடைக்கும், ரொம்ப கம்மியான விலைகள் தான். வைத்து கொண்டு வீட்டில் வந்து நம்ம ஆராதனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதை டெய்லி வீட்டில் ஏற்றணுமா? எஸ். எத்தனை நேரம்? ஒரு நேரம். காலை வேலைகள் இல்லைனா சாயந்தரம் தான் என்னால் முடியும், சாயந்தர வேலைகளில் ஏற்றிக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன மந்திரத்தை சொல்லணும்? ராகுடைய அஷ்டோத்திரம், கேதுடைய அஷ்டோத்திரம், அது படித்துக்கொள்வது நல்ல பலன். என்னால் அது படிக்க தெரில அப்படின்னு சொல்லும்போது ராகுடைய நாமத்தையும் ஓம் ராகவே நமக கேதவே நமகங்கிற வழிபாட்டை பண்ணாலே போதும், பெரிய பலன்களை கொடுக்கும். ராகுவுக்கு அதிபதி துர்கை அம்பாலும் கேதுவுக்கு அதிபதி பிள்ளையாரும் மனசில் பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக நமக்கு தடங்கள் விஷயங்கள் கொஞ்சமாக குறையும். நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறையா பேருக்கு இது நம்ம வந்து ரெகுலராக சொல்லும்போது சொல்லின்னு இருக்கோம், அவளும் இதை பயன்படுறாங்க. சில நேரம் இதை தொடர்ந்து நம்ம வந்து இந்த தீபத்தை போடும்போது தடங்கள் ஆகிடுது, அப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா? எஸ். இயற்கையாக ஏதாவது தடங்கள் வந்துடுதுன்னா விட்டுடலாம். மற்றபடி நம்ம எங்கேயா ஊருக்கு போகிறோம், விட்டுட்டோம், தடங்கள் ஆகிடுது, மறந்துட்டேன், திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணும். இதை செய்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு. இன்றைக்கி தடங்களை போக்கக்கூடிய ராகு கேதுடைய தீபத்தை பற்றி சொன்னேன். மூகாம்பிகா இந்த வகுப்பு பெரிய சக்தி வட்டம் கொண்ட இந்த பிரபஞ்சத்தில் அந்த சக்தி நிலையை அறிவது எப்படி, என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைப்பது எப்படி, பெரிய விஷயங்கள்லாம் நான் பண்ணி அது சாதாரணமாக போயிடுத்தேன், நான் இன்னும் நல்ல நிலைக்கு வரணும், நான் ஒரு பெரிய பில்டராக இருந்துட்டுருக்கேன், நான் அச்சீவ் பண்ணணும், என்ஜினியராக இருக்கேன் அச்சீவ் பண்ணணும், டாக்டராக இருந்துட்டுருக்கேன் அச்சீவ் பண்ணணும், என் லைஃப்பில் வந்து நான் வந்து சக்ஸஸ் கோலுக்கு வந்து நான் போயே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை. இந்த லெக்சர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நானும் இதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்கள். டெய்லி ஆன்லைன் கிளாஸ், இதில் ஆன்மீகம் இருக்குது, அதே சமயத்தில் வேதாந்த விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புத விஷயம். இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷ வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.